புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மூட்டு வழிகளை பற்றியும் மூட்டு வழிகளுடைய வகைகளைப் பற்றியும் அறிகுறிகளை பற்றியும் அவற்றால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பற்றியும் ரொம்ப விரிவாக நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த மூட்டு வழிகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது எவ்வாறு குணப்படுத்துவது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இன்றிலிருந்து நாம் பார்க்க ஆரம்பிப்போம் நேற்று நம்முடைய நிகழ்ச்சியில் நான் ஏழு விஷயங்கள் ஏழு வாழ்வியல் முறை மருந்தில்லாத விஷயங்கள் எவ்வாறு மூட்டு வழிகளை குறிப்பாக நீண்ட காலம் நம்மோடு இருந்து நம்மை சிரமப்படுத்துகின்ற மூட்டு வழிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நம்ம பார்த்தோம் இன்றிலிருந்து இயற்கை ஆயுர்வேத மூலிகை சிகிச்சைகள் எவ்வாறு குறிப்பாக வீட்டிலேயே செய்யக்கூடிய சில கை மருந்துகள் எவ்வாறு நமக்கு உதவி செய்யப்போகிறது அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலாவது நாம் பார்த்தது மூட்டுகளுடைய தேய்மானம் சம்பந்தப்பட்ட மூட்டு வழிகளை நாம் பார்த்தோம் வயதாகும் போது ஏற்படுகின்ற மூட்டு வழி கீழே விழுவதால் ஏற்படுகின்ற மூட்டு இது சம்பந்தப்பட்ட மூட்டு வழிகள் வரும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை மாற்றி முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்புகளுடைய வளர்ச்சிகளை ஊக்குவித்து முட்டுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றக்கூடிய அழகான ஒரு சுலபமான வீட்டிலேயே செய்யக்கூடிய மூலிகை தேநீரை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆஸ்டியோஆ்த்ரைட்டஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய மூட்டு தேய்மான நோய் இருப்பவர்கள் யாராக இருந்தாலுமே மிக சுலபமாக மிக அழகாக இதை உபயோகப்படுத்தினாலே ஒரு வழிமாத்திரையை உட்கொண்டு கூட தீராமல் இருக்கக்கூடிய தேய்மான வழிநோய் படிப்படியாக நல்ல மாற்றத்தை அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் மிகச் சுலபமாக அதிக செலவில்லாமல் வீட்டிலேயே செய்து கொள்ளக்கூடிய சுலபமான மருந்தாக இது இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் வலிகளை மாற்றக்கூடிய அருமருந்து என்னுடைய இருபது இரண்டு வருட அனுபவத்தில் இதைவிட சிறப்பான மூட்டு வலி மருந்தை நாம் பார்த்ததில்லை அப்படி என்ன அந்த மருந்து இரண்டே இரண்டு பொருட்கள் தான் அது செய்வதற்கு தேவை ஒன்று குறுந்தொட்டி மற்றொன்று அமுக்கரா கிழங்கு இந்த குறுந்தொட்டியும் அமுக்கரா கிழங்கு அப்படிங்கிறது நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்துல தமிழ் மருத்துவத்துல இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய நூறு மூலிகைகள்ல ஒன்றுன்னு சொல்லலாம் அதுவும் குறுந்தொட்டி நம்ம தமிழ்நாட்டிற்கே உரிய மருந்துன்னே சொல்லலாம் குறுந்தொட்டி அதிகமாக விளையக்கூடிய பூமிகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் குறுந்தொட்டி வளர்வதை பார்க்க முடியும் இந்த குறுந்தொட்டியுடைய வேர் பகுதி மிகப்பெரிய அளவில் நமக்கு பலமளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த குறுந்தொட்டியுடைய சூரணமாகவே இன்றைக்கு நமக்கு நாட்டு மருந்து கிடைகள்ல சுலபமாக கிடைக்கும் அமுக்கராங்கை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை உடலுடைய பலத்திற்காகவும் நரம்புகளுடைய பலத்திற்காகவும் தசைகளுடைய பலத்திற்காகவும் மூட்டுகளுடைய பலத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலே நாம் இளமையாக ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பழமையான இயற்கை மருத்துவ முறைகளில் உபயோகப்படுத்துகின்ற மிக முக்கியமான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறப்பான மருந்து அமுக்கரா இரண்டு பொருட்கள் ஒன்று குறுந்தொட்டி மற்றொன்று அமுக்கிரா கிழங்கு ஒரு மூன்று கிராம் அளவுக்கு குறுந்தொட்டி சூரணத்தையும் ஒரு மூன்று கிராம் அளவுக்கு அமுக்கிரா கிழங்கு சூரணத்தையும் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய மிக அழகான ஒரு கை மருந்து ஒரு மூலிகை தேனேன்னு சொல்லலாம் இப்போ காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லோரும் ஒரு காஃபியோ ஒரு டீயோ அல்லது ஒரு உற்சாகமானமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு தான் நம்ம நாளை தொடங்குறோம் அதே போல் மாலை நேரங்களில் மீண்டும் ஒரு முறை உற்சாகமானத்தை எடுத்துக்கொண்டு தான் நம்ம நாளை கடத்துகிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரங்களில் வழக்கமாக சாப்பிடுகின்ற காஃபி டீ சம்பந்தப்பட்ட உற்சாகமானங்களை எல்லாம் ஒரு பக்கம் தவிர்த்து மற்ற பக்கத்தில் மிகச் சுலபமாக இந்த குறுந்தொட்டி மற்றும் அமுக்கரா கிழங்கு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஒன்றாக சேர்த்து ஒரு முறையான சிகிச்சையாக ஒரு முறையான மூலிகை தேநீராக நாம் அதை எடுத்துக்கொள்ளும்போது ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாகவே நாம் அதை எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானம் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வீக்கங்கள் இவை படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் ஒரு நாள் சாப்பிட்டு வழி குறையிறத நிச்சயமாக உணர முடியாது ஆனால் ஒரு மாதம் சாப்பிடும்போது வழிகளில் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருப்பதை நாம் உணர முடியும் அது மட்டுமல்ல இது பக்க விளைவில்லாத இயற்கை மருந்து நாமே நமக்கு செய்து கொள்ளக்கூடிய இயற்கை மருந்துன்னு வரும்போது இதுடைய பலனும் இதனுடைய செயல்முறையும் சுலபமாக இருக்கின்ற ஒரு பட்சத்தினால நமக்கு ரொம்ப பெரிய அளவில் மூட்டு வலிகள் குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும் ஸோ இரண்டே இரண்டு பொருட்கள் தான் தேவை ஒன்று குறுந்தொட்டி மற்றொன்று அமுக்கரா மூன்று கிராம் குறுந்தொட்டி மூன்று கிராம் அமுக்கரா முந்நூறு மில்லி தண்ணீர் தண்ணீர் நன்றாக கொதிக்கும் போது இந்த குறுந்தொட்டியுடைய சூரணத்தை இட்டு அமுக்கரா சூரணத்தை இட்டு அந்த நு முந்நூறு மில்லி இருக்கக்கூடிய தண்ணீர் நூறு மில்லியாக குறையக்கூடிய அளவுக்கு அதை கொதிக்க வைத்து பிறகு துணியிட்டு வடிகட்டி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த மூலிகை தேநீரில் சர்க்கரை நோய் அற்றவர்கள் ஒரு ஒரு கைப்பிடி வந்து ஒரு ஒரு கரண்டி தேனோ அல்லது பனங்கற்கண்டோ சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவுமே சே சேர்க்காமல் இதை வந்து காலை ஒரு வேலை தேவைப்பட்டால் மதிய நேரங்களில் ஒரு வேலை மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது மூட்டுகளுடைய வலிகளும் வேதனைகளும் ரொம்ப அழகாக குறையிறத பார்க்க முடியும் மூட்டு வலி அப்படின்னு வந்தாலே நம்ம மனசில் வர்றது வெளிப்புற பூச்சிகள் தான் மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய அழகான ஆயுர்வேத எண்ணெய் ஒரு இருபது மில்லி அளவுக்கு அந்த மகாராஜ தைலத்தை எடுத்து சூடு செய்து இடுப்பிலிருந்து கால் வரை நன்றாக பூசி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுத்து கொள்ளலாம் ஸோ உட்புறமாக குறுந்தொட்டி அமுக்கிரா கிழங்கு கஷாயத்தை அல்லது மூலிகை தேநீரை உட்புறமாகவும் வெளிப்புறமாக மிக அழகாக மகாராஜ தைலத்தை உபயோகப்படுத்தும் போதே இந்த ஆஸ்ட்ரியோ ஆர்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானத்தால் ஏற்படுகின்ற அந்த மூட்டு வழிகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் மிக சுலபமான மருந்தாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் பலனளிக்கக்கூடிய ஒரு மருந்து தவறாமல் மூட்டு வழியால் அவதிப்படுபவர்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிடக்கூடிய சுலபமான மருந்து தவறாமல் உபயோகப்படுத்துங்கள் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்